வணக்கம் பொதுகையின் செய்திகளுக்காக சங்கர் தலைப்புச் செய்திகள் ஜாலியின் வாலாபாக் தியாகிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி புகழஞ்சலி அவர்களின் தியாகத்தை நாடு என்றும் மறக்காது என்று பிரதமர் ட்விட்டர் செய்தி நாடு முழுவதும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தை கடந்தது கோவிட் தொற்று இருப்பவர்கள் குறித்து எச்சரிக்கும் ஆரோக்கிய சேது செயலிக்கு உலக வங்கி பாராட்டு தமிழ்நாட்டில் கோவிட் தொற்றை தடுக்க மேலும் எடுக்க வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று மூத்த அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நாளை தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுவதை முன்னிட்டு மக்களுக்கு தமிழக ஆளுநர் முதலமைச்சர் வாழ்த்து கச்சா எண்ணெய் உற்பத்தியை பெருமளவு குறைக்க எண்ணெய் உற்பத்தி நாடுகள் முடிவு விரிவான செய்திகள் ஜாலியின் வாலாபாக் தியாகிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இதே நாளில் சுதந்திரப் போராட்டம் தீவிரமான நிலையில் இருந்தபோது பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் அருகே ஜாலியின் வாலாபாக்கில் குழுமையிருந்த இந்திய மக்கள் மீது பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரி ஜெனரல் டயர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் என முன்னூற்று எழுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்ததாகவும் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்ததாகவும் பிரிட்டிஷ் அரசு ஆவணம் கூறுகிறது ஆனால் இந்த கோர சம்பவத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என்று மற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆண்டுதோறும் இந்நாள் ஜாலியின் வாலாபாக் தியாகிகளை நினைவு கூறும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம் ஆனால் கோவிட் தொற்று காரணமாக ஜாலியின் வாலாபாக் நினைவிடத்தில் மற்றும் மத்திய மாநில அரசுகள் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இதையொட்டி பிரதமர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் அந்த தியாகிகளின் தியாகம் இந்தியர்களை தொடர்ந்து பல ஆண்டுகள் நாட்டுக்காக சேவையாற்ற வேண்டும் என்ற உத்வேகத்தை அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த தியாகிகளுக்கு தாம் சிறம் தாழ்த்தி அஞ்சலி செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தியாகிகளின் தியாகத்தை நாடு ஒருபோதும் மறக்காது என்றும் அவர் அந்த செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளார் ஜாலியின் வாலாபாக் நினைவகம் குறித்த படம் ஒன்றையும் தனது ட்விட்டர் செய்தியுடன் பிரதமர் பகிர்ந்து கொண்டுள்ளார் நாடு முழுவதும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தை கடந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பத்தைந்து பேருக்கு புதிதாக இந்நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மொத்தமுள்ள தொள்ளாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு நோயாளிகளில் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு பேர் தீவிர தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் எண்ணூற்று ஐம்பத்தேழு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் முன்னூற்று எட்டு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துவிட்டனர் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து பேருக்கும் தில்லியில் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி நான்கு பேருக்கும் தமிழகத்தில் ஆயிரத்து எழுபத்தைந்து பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் எண்ணூற்று நான்கு பேரும் மத்திய பிரதேசத்தில் ஐநூற்று முப்பத்தி இரண்டு பேருக்கும் குஜராத்தில் ஐநூற்று ஆறு பேருக்கும் தெலுங்கானாவில் ஐநூற்று நான்கு பேருக்கும் இந்நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் முகாம்களில் செய்யப்பட வேண்டிய வசதிகள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த உத்தரவை முற்றிலுமாக அமல்படுத்துமாறு அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக அந்த அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகங்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் கோவிட் தொற்று பரவாமல் இருக்க ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள இந்த சூழ்நிலையில் அந்த தொழிலாளர்களுக்கு உணவு இருப்பிடம் தூய்மையான குடிநீர் கழிப்பறை வசதி உள்ளிட்டவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்று அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் முகாம்களில் தங்கியுள்ள தொழிலாளர்களுக்கு உரிய மருத்துவ வசதிகளும் செய்து தர வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது வேலையில்லாத சூழ்நிலையில் அச்சமும் பீதியும் அவர்கள் மத்தியில் நிலவுவதை குறைக்கும் வகையில் காவல்துறையினரும் இதர அரசு நிர்வாகமும் மனிதாபிமான ரீதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியதை அந்த கடிதத்தில் உள்துறை அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க காவல்துறையினருடன் தன்னார்வ தொண்டர்களை இணைத்து பணிகளை மேற்கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு யோசனை தெரிவித்துள்ளது அத்தியாவசிய பொருட்கள் அத்தியாவசியம் அல்லாத பொருட்கள் என வகைப்படுத்தி சரக்கு வாகனங்களை அனுப்புவதை மாநில அரசுகள் உறுதிப்படுத்தினால் சோதனைச் சாவடிகளில் அவை எளிதாக கடந்து செல்ல உதவும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது இது தொடர்பாக உள்துறை செயலாளர் அஜய் பல்லா அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் இவ்வாறு செய்வதன் மூலம் காவல்துறையினர் வாகனங்களை தடுத்து நிறுத்துவது குறையும் என்று கூறியுள்ளார் அத்தியாவசியப் பொருட்கள் விரைந்து செல்ல முடியும் என்றும் இதனால் நாட்டின் எந்த பகுதியிலும் அத்தியாவசியப் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு எந்தெந்த பணிகளுக்கு விலக்கு அளித்துள்ளது என்ற விவரங்களை சிலர் புரிந்து கொள்ளாததால்தான் பல இடங்களில் பிரச்சனை ஏற்படுவதாகவும் அத்தியாவசியப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் அடையாள அட்டை பெறுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் அந்த வாகனங்களின் ஓட்டுநர் முறையான உரிமம் வைத்திருப்பதோடு ஒரு சரக்கு லாரியுடன் கூடுதலாக ஒரு பணியாளர் அனுமதிக்கப்படுவார் என்றும் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது ஒரு இடத்தில் பொருட்களை இறக்கிவிட்டு திரும்பும்போது அந்த வாகனங்கள் சரக்குகளை ஏற்றிச் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஓட்டுநர்கள் மற்றும் வாகனங்களில் பணிபுரிவோர் தங்களது வீடுகளிலிருந்து லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இடங்களுக்கு சென்று வர உரிய போக்குவரத்து வசதிகளை உள்ளூர் நிர்வாகங்கள் செய்து தர வேண்டும் என்றும் அந்த அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள சூழ்நிலையில் மாணவர்களுக்கான படிப்புகள் தடைபடாமல் இருக்க பல்கலைக்கழக மானியக்குழு ஆன்லைன் கல்வியை மேம்படுத்த குழு ஒன்றை அமைத்துள்ளது தேர்வு மற்றும் கல்வியாண்டில் மாணவர்களுக்கு கற்றுத்தர வேண்டிய பாடங்கள் ஆகியவற்றை இந்த குழு வடிவமைக்கும் என்று பல்கலைக்கழக மானியக் குழு தலைவர் டி பி சிங் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட பாடங்களை எப்படி முடிப்பது தேர்வுகளை எந்த முறையில் நடத்தலாம் என்பது குறித்தும் இந்த குழு ஆராய்ந்து பரிந்துரைகளை அளிக்கும் என்று அவர் தெரிவித்தார் இந்த குழு தனது பரிந்துரைகளை அடுத்த வாரம் அளிக்கும் என்றும் அவர் கூறினார் மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் கலந்து ஆலோசித்த பின்னர் பல்கலைக்கழகங்களுக்கான புதிய வழிகாட்டுதல்களை பல்கலைக்கழக மானியக்குழு விரைவில் அறிவிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் மாணவர்களிடம் சமூக இடைவெளியை பராமரிக்க வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு ஆன்லைன் மூலம் பாடங்களை நடத்துவது மற்றும் மின்னணு கல்வி திட்டம் ஆகியவையே சரியானது என்றும் அவர் கூறினார் ஏழை பெண்களுக்கான இலவச சமையல் எரிவாயு இணைப்புக்கு முதல் தவணையாக மத்திய அரசு ஏழு கோடியே பதினைந்து லட்சம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் ஐந்தாயிரத்து அறுநூற்று ஆறு கோடி ரூபாயை செலுத்தியுள்ளது பிரதம மந்திரி கரீப் கல்யாண் திட்டத்தின் கீழ் மூன்று மாதங்களுக்கான எரிவாயு சிலிண்டர் இலவசமாக விநியோகிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது இதற்கான தொகையை அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தி வருகிறது இந்த மாதம் ஒரு கோடியே இருபத்தாறு லட்சம் சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டதில் எண்பத்து ஐந்து லட்சம் சிலிண்டர்கள் இத்திட்டத்தின் பயனாளிகளுக்காக வழங்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இருபத்தி ஏழு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் சமையல் எரிவாயு நுகர்வோர் உள்ளனர் அவர்களில் பிரதம மந்திரி இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டத்தின் கீழ் உள்ள பயனாளி கோடி பேர் என்பது குறிப்பிடத்தக்கது ஊரடங்கு உத்தரவு அமலுக்கு வந்த பின்னர் நாடு முழுவதும் நாள் ஒன்றுக்கு முதல் அறுபது லட்சம் சிலிண்டர்கள் இத்திட்டத்தின் கீழ் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன இதற்காக அனைத்து எரிவாயு விநியோக நிறுவனங்களும் முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நாடு முழுவதும் உள்ள ஆறாயிரத்து முன்னூறு பிரதம மந்திரி மலிவு விலை மருந்தகங்கள் மூலமாக அனைத்து மருந்துகளும் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த மருந்தகங்களுக்கு தட்டுப்பாடின்றி மருந்துகளை விநியோகம் செய்ய மருந்து கிடங்குகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை இணையமைச்சர் மன்சுக் மாண்டவ்யா தெரிவித்திருக்கிறார் கோவிட் தொற்றால் நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் சாமானிய மக்களுக்கு பிரதம மந்திரி மலுவிலை மருந்தகங்கள் மூலமாக தரமான மற்றும் குறைந்த விலையிலான மருந்துகள் வழங்கப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார் தற்போது பொதுமக்களின் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் ஜென் அசவுதி சுகம் என்ற மொபைல் செயலி தொடங்கப்பட்டுள்ளது என்றும் இதன் மூலம் பொதுமக்கள் தங்களது வீடுகளுக்கு மிக அருகில் உள்ள இந்த மருந்தகங்களுக்கு செயலி மூலமாக மருந்துகளை ஆர்டர் செய்து வாங்கிக் முடியும் என்று அவர் கூறினார் நாடு முழுவதும் இருபத்தேழு மாநிலங்களில் உள்ள எழுபத்தெட்டாயிரம் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக இரண்டு கோடி முகக்கவசங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் செயல்படும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலமாக இந்த முகக்கவசங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன மேலும் ஐந்தாயிரம் தனிநபர் பாதுகாப்பு சாதனங்களும் தயாரிக்கப்பட்டுள்ளன மத்திய பிரதேசம் இமாச்சல பிரதேசம் பஞ்சாப் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் உள்ள சுய உதவி குழுக்கள் மூலமாக தனிநபர் பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன இங்கு தயாரிக்கப்படும் முகக்கவசங்கள் மாநில சுகாதாரத்துறைக்கு விநியோகிக்கப்படுகிறது மேலும் உள்ளூர் அளவில் செயல்படும் நல்வாழ்வு மையங்களுக்கு விநியோகம் செய்வதோடு காவல்துறையினர் தூய்மை பணியாளர்கள் ஆகியோருக்கும் இந்த முகக்கவசங்கள் வழங்கப்படுகின்றன கோவிட் தொற்றை தடுக்க கிராமப்புற மக்களுக்கு இலவசமாகவும் இவர்கள் தயாரிக்கும் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன ஒன்பது மாநிலங்களில் உள்ள தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக்குழுக்கள் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் லிட்டர் கிருமி நாசினி திரவத்தை உற்பத்தி செய்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சில சுய உதவிக்குழுக்கள் சுகாதாரத்தை உறுதிப்படுத்தும் வகையில் தரமான சோப்புக்களையும் உற்பத்தி செய்து மக்களுக்கு விற்பனை செய்து வருகின்றன ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் தட்டுப்பாடின்றி நடைபெற்ற மாநிலங்களுக்கு இடையிலான சரக்கு போக்குவரத்துக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவதை அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை இணைச் செயலர் புண்யா சலில்லா ஸ்ரீவத்சவா கூறினார் சரக்கு போக்குவரத்தில் ஏற்படும் இடையூறுகளை களைவதற்காக மத்திய சிவில் விமான போக்குவரத்து நுகர்வோர் விவகாரங்கள் ரயில்வே ஆகிய அமைச்சகங்களின் அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் இதற்காக மத்திய உள்துறை அமைச்சகத்தில் கட்டுப்பாட்டு அறை ஒன்றும் திறக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் கொரோனா நோய் தொற்று உள்ள பகுதிகளில் மட்டும் வீடு வீடாக சென்று அத்தியாவசியப் பொருட்களை விநியோகம் செய்யும் பணியில் மாநில அரசுகள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்தும் மருந்துகளை தயாரிப்பதில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இதுவரை நாடு முழுவதும் ஒரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த நோய் தொற்றை குணப்படுத்தும் மருந்துகளை தயாரிப்பதிலும் மருத்துவ விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இதுவரை நாற்பது தடுப்பு மருந்துகள் தயாரிக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டதில் அவை முதல்கட்ட ஆய்விலேயே இருப்பதாகவும் இதுவரை தடுப்பு மருந்து உருவாக்கப்படவில்லை என்றும் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மூத்த அதிகாரியான மனோஜ் முரிகர் கூறினார் அதே நேரத்தில் இந்தியாவில் போதுமான இருப்பை உறுதிப்படுத்திய பின்னர் பதிமூன்று நாடுகளுக்கு ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்தை ஏற்றுமதி செய்ய அமைச்சர்கள் அடங்கிய குழு ஒப்புதல் வழங்கியதாகவும் அவர் தெரிவித்தார் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றான ஆப்கானிஸ்தானில் உணவுத் தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்தியா மெட்ரிக் டன் கோதுமையை அனுப்பி வைத்துள்ளது முதல் கட்டமாக இருநூற்று சரக்குப் பட்டகங்களில் ஐந்தாயிரத்து இருபத்தி இரண்டு மெட்ரிக் டன் கோதுமை அந்நாட்டிற்கு சென்றடைந்துள்ளதை ஆப்கானிஸ்தானுக்கான இந்திய தூதரக அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது மொத்தம் அந்நாட்டிற்கு எழுபத்து ஐந்தாயிரம் மெட்ரிக் டன் கோதுமையை இலவசமாக வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது குஜராத் மாநிலம் காண்ட்லா துறைமுகத்திலிருந்து கப்பலில் இந்த கோதுமை ஈரானின் இந்தியாவின் உதவியுடன் அமைக்கப்பட்டுள்ள சபஹா துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது வரும் வாரங்களில் மீதமுள்ள கோதுமையும் ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பி வைக்கப்படும் அந்நாட்டிற்கு ஐந்து லட்சம் ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்துகளையும் விரைவில் இந்தியா அனுப்பி வைக்க உள்ளதாக ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது கோவிட் தொற்று பரவலை தடுப்பதற்காக மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள ஆரோக்கிய சேது செயலிக்கு உலக வங்கி பாராட்டு தெரிவித்துள்ளது புதுமையான தொழில்நுட்ப தீர்வை கொண்டுள்ள இதுபோன்ற முன்முயற்சி நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு கோவிட் தொற்று குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த உதவும் என்று அது கூறியுள்ளது கோவிட் தொற்று பரவலை கண்காணிக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் என்றும் தெற்காசிய பொருளாதாரம் குறித்த தனது அறிக்கையில் உலக வங்கி கூறியுள்ளது மத்திய அரசு கோவிட் தொற்று குறித்து மக்களுக்கு உள்ள சந்தேகங்களை போக்கிக் கொள்ளவும் கேள்வி பதில் அடிப்படையில் தங்களுக்கு கோவிட் தொற்றுக்கான அறிகுறிகள் உள்ளதா என்பதை அறிந்து கொள்ளவும் ஆரோக்கிய சேது என்ற மொபைல் போன் செயலியை அறிமுகப்படுத்தியது காஷ்மீர் எல்லையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து இரண்டாவது நாளாக தாக்குதல் நடத்தியது பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள பாலக்கோட் மற்றும் மெந்தார் பகுதிகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியது தொடர்ந்து இரண்டாவது நாளாக நேற்று இரவு ஏழு மணிக்கு இந்த தாக்குதலை நடத்தியதாக பாதுகாப்புப் படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இதற்கு இந்திய தரப்பில் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் இதில் உயிரிழப்போ சேதமோ ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்றும் அவர் கூறினார் அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து மூன்றாவது முறையாக பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் உலக அளவில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினெட்டு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரமாக அதிகரித்துள்ளது நியூயார்க்கில் ஒரே நாளில் எழுநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் உலக அளவில் கோவிட் தொற்று வேகமாக பரவி வருகிறது நேற்று ஒரே நாளில் புதிதாக எழுபத்தி இரண்டு ஐநூற்று பதினான்கு பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பதினெட்டு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரமாக அதிகரித்துள்ளது அமெரிக்காவில் இன்று புதிதாக நூற்று முப்பத்தி மூன்று பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதுடன் பத்து பேர் உயிரிழந்தனர் இதனால் பாதிப்பு ஐந்து லட்சத்து அறுபதாயிரமாகவும் உயிரிழப்பு இருபத்தி இரண்டாயிரத்து நூற்று பதினைந்தாகவும் உயர்ந்துள்ளது நியூயார்க் மாநிலத்தில் மட்டும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எழுநூற்று ஐம்பத்தெட்டு பேர் உயிரிழந்ததாக ஆளுநர் தெரிவித்துள்ளார் நோயை கட்டுப்படுத்துவதுடன் பொருளாதாரத்தை மீட்கவும் நியூ ஜெர்சி மற்றும் கனெக்டிகட் மாநிலங்களுடன் இணைந்து செயல்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் கோவிட் தொற்று உச்சநிலைக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாக ஆணையர் தெரிவித்துள்ளார் அங்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாயிரத்து நூற்று பதினைந்தாக உள்ளது இதனைத் தொடர்ந்து ஸ்பெயினில் ஒரு லட்சத்து அறுபத்தாறாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பதினேழாயிரத்து இருநூற்று ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இத்தாலியில் நேற்று ஒரே நாளில் நானூற்று முப்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் எனினும் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஒரே நாளில் ஏற்பட்ட மிக குறைந்த உயிரிழப்பாக இது பதிவாகியுள்ளது ஒரு லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் உயிரிழந்தனர் பிரான்சில் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பதினான்காயிரத்து முன்னூற்று தொன்னூற்று மூன்று பேர் உயிரிழந்தனர் ஒரே நாளில் முன்னூற்று பதினைந்து பேர் உயிரிழந்தனர் எனினும் இருபத்து நான்கு மணி நேர உயிரிழப்பின் அளவு குறைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜெர்மனியில் ஒரு லட்சத்து இருபத்தேழாயிரம் பேரும் பிரிட்டனில் எண்பத்து நான்காயிரம் பேரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் புதிதாக நூற்று நாற்பத்தைந்து பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது இதன் மூலம் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து நூற்று எழுபத்து மூன்றாக அதிகரித்துள்ளது உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருபத்தைந்தாக உள்ளது சீனாவில் இன்று நூற்று எட்டு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை எண்பத்து இரண்டாயிரத்து நூற்று அறுபதாகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மூன்றாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்றாகவும் உயர்ந்துள்ளது தமிழகத்தில் கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார் தமிழகத்தில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்துள்ளது நோய் பரவலை கட்டுப்படுத்த அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் இதில் சுகாதாரத்துறை அமைச்சர் தலைமைச் செயலாளர் சுகாதாரத்துறை செயலாளர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மத்திய அரசு பிறப்பித்த ஊரடங்கு உத்தரவு நாளையுடன் முடிவடையும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் ஆகியவை குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது தமிழ் புத்தாண்டு நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தமிழக ஆளுநர் தமிழக முதலமைச்சர் ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழகமும் தமிழக மக்களும் இந்த ஆண்டு வளமான எதிர்காலத்தை பெற்று மகிழ்ச்சியுடன் முன்னேறிச் செல்ல வாழ்த்துவதாக கூறியுள்ளார் மாநிலத்தில் நிலவி வரும் கோவிட் தொற்று பரவலை தடுத்திட மத்திய மாநில அரசுகள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் வழிகாட்டு நெறிகளை கவனத்துடன் பின்பற்றி முழு ஒத்துழைப்பு வழங்குமாறும் மக்களை அவர் கேட்டுக் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் புத்தாண்டில் தமிழர்தம் இல்லங்களில் நலமும் வளமும் பெருகட்டும் என்றும் தமிழினம் அனைத்திலும் வெற்றிவாகை சூடட்டும் என்றும் கூறியுள்ளார் மக்களின் வாழ்வில் இன்ப ஒளி பெருகவும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் தமிழகத்தில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து எழுபத்து ஐந்தாக அதிகரித்துள்ளது சென்னையில் செய்தியாளர்களிடம் நேற்று பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் புதிதாக நூற்று ஆறு பேருக்கு வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தில் நேற்று ஒருவர் உயிரிழந்த நிலையில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினொன்றாக அதிகரித்துள்ளதாகவும் ஐம்பது பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தற்போது முப்பத்து ஒன்பதாயிரத்து நாற்பத்தோரு பேர் வீட்டு கண்காணிப்பில் உள்ளதாகவும் நூற்று அறுபத்தி இரண்டு பேர் அரசு முகாம்களில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஐம்பத்தி எட்டாயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்பது பேருக்கு இருபத்தி எட்டு நாட்கள் கண்காணிப்பு முடிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தை பொறுத்தவரை பத்தாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஐந்து மாதிரிகள் இதுவரை பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் தனியார் ஆய்வகங்களில் பரிசோதனை செய்வதற்கான செலவையும் அரசே ஏற்கும் என்றும் இதுவரை பதினான்கு அரசு பரிசோதனை மையங்கள் ஒன்பது தனியார் ஆய்வகங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் பீலா ராஜேஷ் கூறினார் இதுல நூத்தி ஆறுல வந்து பதினாறு பேர் டிராவல் ஹிஸ்டரி உடையவர்கள் தொண்ணூறு பேர் அவர்களுடைய கான்டாக்ட் டெத்

ஊரடங்கு உத்தரவு காரணமாக மக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இதன்படி வாரத்திற்கு ஒரு நாள் மட்டுமே வெளியே வர வேண்டும் என காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர் இதையொட்டி விழுப்புரத்தில் இன்று வரும் வாகனங்களுக்கு நீல வண்ணம் பூசப்படுகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணத்தை பூசவும் காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர் வண்ணங்களுக்கு ஏற்ப வாகனங்களை அனுமதிக்க முடிவு செய்துள்ளனர் பொதுமக்களின் நடமாட்டத்தை குறைக்கும் வகையில் வண்ண அட்டைகளை வழங்கும் பணியும் தொடங்கியுள்ளது ஜன்தன் வங்கிக் கணக்கு வைத்துள்ள பெண்களுக்கு வீடுகளுக்கே சென்று ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கும் பணியை பாரத ஸ்டேட் வங்கி அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர் நாடு தழுவிய ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து ஜன்தன் வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாரத ஸ்டேட் வங்கியின் மூலம் இருபதாயிரம் ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன வாடிக்கையாளர்களுக்கு முதல் கட்டமாக ஐநூறு ரூபாயை பாரத ஸ்டேட் வங்கி அதிகாரிகள் பயனாளிகளின் வீடுகளுக்கே வங்கிக்கு வரமுடியாத சூழல் நிலவுவதால் வீடுகளுக்கே சென்று சமூக விலகலை கடைபிடித்து பாதுகாப்பான முறையில் பணத்தை வழங்கி வருவதாக வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரி ராதாமணி கூறியுள்ளார் நேரடியாக வந்து பணம் வழங்குவது பயனுள்ளதாக இருப்பதாக பயனாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் கோவிட் தொற்று காரணமாக கச்சா எண்ணெய் உற்பத்தியை பெருமளவில் குறைத்துக்கொள்ள பெட்ரோலிய உற்பத்தி நாடுகள் முடிவு செய்துள்ளன கோவிட் தொற்று காரணமாக பல்வேறு நாடுகளும் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ளன இதன் காரணமாக வாகன நடமாட்டம் குறைந்து பெட்ரோலியத்தின் தேவையும் குறைந்துள்ளது இந்நிலையில் பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகள் கூட்டமைப்பின் கூட்டம் ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் நடைபெற்றது இதில் மே மாதம் முதல் தினசரி கச்சா எண்ணெய் உற்பத்தியில் தொன்னூற்றி ஏழு லட்சம் பேரல்களை குறைத்துக் கொள்ள முடிவு செய்யப்பட்டது மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கு பிறகு உற்பத்தியில் சிறிதளவு குறைத்துக் கொள்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது இதனை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை நடைமுறைப்படுத்த ஒப்புக்கொள்ளப்பட்டது இதையடுத்து கச்சா எண்ணெய் விலை ஏழு புள்ளி ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது இது வரலாற்றுப்பூர்வ முடிவு என்று பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகள் கூட்டமைப்பின் பொதுச்செயலாளர் முகமது பார்கின்டோ தெரிவித்துள்ளார் அனைவருக்குமான சிறந்த உடன்பாடு என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இந்த முடிவுக்காக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சவுதி பட்டத்து இளவரசர் உள்ளிட்டோருக்கு டொனால்டு டிரம்ப் நன்றி தெரிவித்துள்ளார் முன்னதாக உற்பத்தியை குறைப்பதில் ரஷ்யா மற்றும் சவுதி அரேபியாவுக்கு இடையே கருத்து வேறுபாடு நிலவியது குறிப்பிடத்தக்கது பசிபிக் பிராந்தியத்தில் புயலால் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதற்கு ஐநா பொதுச்செயலாளர் வேதனை தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்றால் உலக நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பசிபிக் பிராந்தியத்தை ஹரோல் என்ற புயல் தாக்கியது இதனால் வன்பட்டு ஃபிஜி சாலமன் தீவுகள் டோங்கா ஆகிய பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன வீடுகள் உள்ளிட்டவை சேதமடைந்து ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கோவிட் வைரஸ் தொற்றுடன் புயல் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஐநா பொதுச் செயலாளர் வேதனை தெரிவித்துக் கொள்வதாக அவரது செய்தி தொடர்பாளர் அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்குமிடம் குடிநீர் உணவு ஆகியவை தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேவையான உதவிகளை வழங்க ஐநா தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் குணமடைந்து வீடு திரும்பினார் கோவிட் தொற்று அறிகுறி தென்பட்டதால் லண்டனில் உள்ள மருத்துவமனையில் கடந்த ஐந்தாம் தேதி அனுமதிக்கப்பட்ட போரிஸ் ஜான்சன் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு கடந்த ஆறாம் தேதி மாற்றப்பட்டார் இந்நிலையில் குணமடைந்ததை அடுத்து நேற்று அவர் வீடு திரும்பினார் அடுத்த சில நாட்களுக்கு வீட்டிலேயே ஓய்வு எடுப்பார் என்றும் உடனடியாக பணிகளை தொடங்க மாட்டார் என்றும் பிரதமர் அலுவலக செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இந்நிலையில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள போரிஸ் ஜான்சன் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தன்னை சிறப்பாக கவனித்துக் கொண்டதாகவும் அவர்களுக்கு நன்றி சொல்வது மட்டும் போதுமானதாக இருக்காது என்றும் வாழ்நாள் முழுவதும் நன்றி பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தவித்து வரும் இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டவர்கள் தங்களது நாடுகளுக்கு செல்ல அனுமதி அளிக்க தயாராக இருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அனைத்து நாடுகளின் தூதரகங்களுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வெளியுறவு விவகாரங்கள் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான அமைச்சகம் தகவல் எழுதியுள்ளது இதன்படி கோவிட் தொற்று இல்லாத நபர்களை வெளியேற அரசு அனுமதிப்பதாகவும் தொற்று இருப்பவர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற வேண்டும் என்றும் இந்தியாவுக்கான ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் தூதர் அகமது அப்துல் ரஹ் ார் இலங்கையில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருநூற்று பத்தாக அதிகரித்துள்ளதையொட்டி பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் திறப்பை மே பதினோராம் தேதி வரை அரசு ஒத்திவைத்துள்ளது இலங்கையில் புதிதாக ஐந்து பேருக்கு நேற்று வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது தற்போதைய நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இருநூற்று பத்தாக அதிகரித்துள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த மாதம் இருபதாம் தேதி திறக்கப்படவிருந்த பள்ளிகள் மே பதினோராம் தேதி திறக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது இதேபோல் பல்கலைக்கழக இறுதியாண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் மே பதினோராம் தேதியும் மற்ற மாணவர்களுக்கான வகுப்புகள் மே பதினெட்டாம் தேதியும் தொடங்கும் என்றும் அரசு அறிவித்துள்ளது நேபாளத்தில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பன்னிரண்டாக அதிகரித்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செய்தித் தொடர்பாளர் பிகாஷ் தேவ்கோட்டா மூன்று பேருக்கு புதிதாக நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் அவர்கள் பெர்கஞ்ச் பகுதியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதுவரை ஐந்தாயிரத்து நூற்று எண்பத்து நான்கு பேரின் மாதிரிகள் சோதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிகாஷ் தெரிவித்தார் ஐ கிரிக்கெட் தொடரை தற்போதைக்கு தொடங்குவதற்கான சூழல் இல்லை என்று இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் சௌரவ் கங்குலி தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்று காரணமாக கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கவிருந்த ஐபிஎல் போட்டிகள் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த பிசிசிஐ தலைவர் சௌரவ் கங்குலி தற்போதைய சூழ்நிலை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்தார் என்ன நடக்கும் என்பதை தற்போதைய சூழலில் எதுவும் தெரிவிக்க முடியாது என்றும் அவர் கூறினார் ஐபிஎல் போட்டிகளை மேலும் ஒத்திவைப்பது குறித்து கிரிக்கெட் வாரிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகே தெரிவிக்க முடியும் என்றும் சௌரவ் கங்குலி பதிலளித்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜாலியின் பாலாபாக் தியாகிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி புகழஞ்சலி அவர்களின் தியாகத்தை நாடு என்றும் மறக்காது என்று பிரதமர் ட்விட்டர் செய்தி நாடு முழுவதும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தை கடந்தது கோவிட் தொற்று இருப்பவர்கள் குறித்து எச்சரிக்கும் ஆரோக்கிய சேது செயலிக்கு உலக வங்கி பாராட்டு தமிழ்நாட்டில் கோவிட் பத்தொன்பது தொற்றை தடுக்க மேலும் எடுக்க வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று மூத்த அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நாளை தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுவதை முன்னிட்டு மக்களுக்கு தமிழக ஆளுநர் முதலமைச்சர் வாழ்த்து கச்சா எண்ணெய் உற்பத்தியை பெருமளவு குறைக்க எண்ணெய் உற்பத்தி நாடுகள் முடிவு பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் பொதுகையில் செய்திகள் மதியம் இரண்டு மணிக்கு வணக்கம்